வணக்கம் சைரம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் எனக்கென்று சொந்தமான ஒரு விஷயம் கூட கிடையாது. என்னிடம் இருக்கும் சொந்தமான பொருட்கள், சொந்தமாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். எனக்கென்று யாருமே கிடையாது. சொந்தங்களா, எனக்கா? எதுவுமே கிடையாது, எதுவுமே வேண்டாம் என்று இப்பொழுது ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் விரக்தி இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயத்திற்கு விரக்தி என்று ஒன்று வந்தால், அது அடுத்தடுத்த பிரச்சனைகள், அதாவது சாதாரணமான பிரச்சனைகளே வந்தாலும் உன்னை மிகப்பெரிய கவலையில் மூழ்க செய்யும். விரக்திகளை எப்பொழுதும் மனதுக்குள் வைக்காதே. உனக்கு சொந்தமான விஷயம் உன்னை விட்டு போய்விட்டது. பொருளாக இருந்தால் வாங்கிவிடலாம், அதே உறவாக இருந்தால் எப்படி வாங்க முடியும் சொல்? உன்னை விட்டு ஒரு முக்கியமான உறவு, உன்னை நெருங்கிய உறவு உன்னை புரிந்து கொள்ளாமல் சண்டை போட்டு போய்விட்டது, எப்படி திரும்ப வரும் என்று நினைக்கிறார் தங்கமே? நிச்சயமாக, சத்தியமாக, நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும், சீக்கிரமாகவே வரும். உன் வாழ்க்கையை நினைத்து நீ இந்த அளவுக்கு கவலைப்படுகிறாயே? வாழ்க்கையை நீ யார் கையில் ஒப்படைத்து இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டாயா? முதல் முறை என்னை நீ பார்க்க வரும் பொழுது நீ என்ன சொன்னாய்? நான் போகாத கோவில் அல்ல, செய்யாத வேண்டுதல் அல்ல, ஆனால் நான் இப்பொழுது முழுமையாக உன்னை தேடி வந்துவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய குடும்பம், தொழில், வருமானம் அனைத்தையுமே நான் உன் காலடியில் ஒப்படைக்கிறேன். நீதான் அதை சரி செய்து என்னிடம் நிம்மதியாக நிரந்தரமாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாய். என்னுடைய தங்கமே, இருக்க வேண்டும் என்று நீ சொன்னாய் பத்தியா, அப்பொழுதே நீ முடிவு செய்திருக்க வேண்டும். அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, இந்த சாயுடைய வாழ்க்கை. இந்த சாயான நான் உன்னை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் என்று முடிவு செய்திருக்க வேண்டும். எவன் ஒருவன் என்னை சரணாகதி அடைகிறானோ அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்கிறான். அது நிச்சயம். நீயே பல பேருடைய வாழ்க்கையை பார்த்திருப்பாய், அடி மட்டத்திற்கு இருந்திருப்பார்கள். இப்பொழுது எவ்வளவு பெரிய நிலைமைக்கு மாறி இருக்கிறார்கள் என்பதை உன்னுடைய கண்ணுக்கு முன் நீ பார்த்திருப்பாய். அனைவருமே என்னை நம்பியதினால் மட்டும்தான் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் நிச்சயமாக அவரவர்களுடைய வாழ்க்கையில் சாதனைகளாக மாறும். சாதிக்க வைப்பது என்னுடைய கடமை, பொறுத்திருப்பது உன்னுடைய கடமை. செய்ய வேண்டிய வேலையை நீ செய், ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு ஒரு உறவு போய்விட்டது என்றால் அதற்காக நீ என்ன முயற்சி செய்ய வேண்டும்? உன் மீது தவறு இருக்கிறதா இல்லையா என்று பார். இருக்கிறது என்றால், உன் மீது தவறு இருக்கிறது என்றால் தாராளமாக போய் மன்னிப்பு கேட்கலாம். உன் மீது தவறு இல்லாத பட்சத்தில் சிறிது நாட்கள் அமைதியாக காத்திருக்கலாம். நான் அதை மனம் திறந்து உன்னிடம் வந்து பேச வைப்பேன். எனக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது என்று சோதிப்பதை விட்டுவிட்டு அமைதியாக இரு. ஒரு வேலை செய்தாலும் நாம் இது செய்வோம், சாய் இதற்கு பதில் சொல்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். இதை செய்வோம், சாய் இதற்கான பதில் அசரழியாக சொல்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று ஒவ்வொரு முறையும் என்னை நீ சோதிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே பெரிய இடத்திற்கு வருவாய். காலம் முழுவதும் நீ கவலை இல்லாமல் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வருவேன். நிறைய பேர் என்னை நம்புகிறார்கள், சில பேர் நம்பியும் நம்பாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ நம்பாமல் இருப்பது உன்னுடைய தவறு. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் செய்வேன், செய்யாமல் இருந்தால்தான் தவறு, நான் தான் செய்வேனே. இதற்கு பிறகு என்ன? உன் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாகத்தான் இருப்பாய். காலம் முழுவதும் வாழ்க்கையில் நிம்மதிகள் இருக்கும். போன உறவு நிச்சயமாகவே மனம் திரும்பி உன்னை தேடி வரும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.